மாதம் புதன்கிழமை ஏழாம் தேதி பிளவாண்டு ஆணி 23ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு சுப முகூர்த்தம். அதுவும் புதன்கிழமை ஓரைகள்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் சுக்கிர ஓரை. இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆனால் இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூரிய உதயம் 5:58 நிமிடம், திதி இன்று அதிகாலை 2:35 வரை துவாதசி, பின்பு திரியோதசி, நட்சத்திரம் இன்றிரவு 7:54 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம், யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் விசாக மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். வியாபார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி என்பர்களே, தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். தோற்றப்பொழிவு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தேவையில்லாத விஷயங்களை ரிஷபராசி என்பர்கள் மனதில் போட்டுக்கொண்டு அதை யோசித்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு பாதிக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய சில கிரக நிலைகள் சொல்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இப்போது பிரச்சனை ஏற்படுதுன்னா பிரச்சனையே நினைத்து கொண்டிருந்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்றும் ஆகப்போவதில்லை. சரி, நன்மைகள் ஏற்பட போகிறது என்று சொன்னால், நன்மைகள் ஏற்பட்டால் என்ன நடக்கப் போகிறது அடுத்து? ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்பொழுதும் போல்தான் எல்லா விடியலும் எல்லா பொழுதும் விடியப் போகிறது. ஆகவே உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வைத்து கொள்ளுகிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பிரச்சனை யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனை நம்மகிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதே தவிர கடவுள் பிரச்சனையை தரலை. அந்த பிரச்சனையை உருவாக்காமல் நீங்கள் அதை டேக்கிள் பண்ணுறக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்து விட்டால், தெரிந்து கொண்டு விட்டால், உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக அமையும். மிதுன ராசி என்பர்களே, பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழிலில் லாபம் மேம்படும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். கடகராசி என்பர்களே, மனதிற்கு புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைந்து தனவரவுகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும்.
கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. புனர் பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னத நாளாக தென்படுகிறது. தேவையில்லாமல் அனைவரின் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். நிம்மதியாக இருங்கள். வாழ்க்கை வசப்படும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். பொதுவாக இந்த சிம்மராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். இப்போ காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அளவோடு சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இப்பொழுது சந்திப்பீர்கள். வாயு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கன்னியாராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்கள் யாரையும் நம்பாதீர்கள். நம்பினால் உங்களுக்கு தான் பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த கன்னியாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். முடிந்தால் பௌர்ணமி அன்று சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவள் மாற்றுவாள். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். கூட்டு வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாள். வேலை தேடி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. சில பேருக்கு நினைத்த வேலை கிடைக்கும். தேடிக்கொண்டிருந்த சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்காதவர்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பணம் வரும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றமான நாள். சுவாதி நாள் அது பெருமாள் சம்பந்தப்பட்டது. பெருமாள்னா நரசிம்மர். நரசிம்மர்னு வரும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கின்ற நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் திறன் அதிகரிக்கும். விசாகம் நாளே முருகர் தான். முருகர் வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் தான் குலதெய்வமாக வருவார். இந்த திருத்தணி மயிலம் போன்ற கோவில்களில். ஆகவே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது உத்தமம். விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் ஆதரவின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர்களை இப்பொழுது சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷதிசை மேற்கு எண் 5. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். தேவையில்லாத அநாகரிகமான செயல்களில் ஈடுபடாதீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே,
உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வியாபாரத்திலிருந்து வந்த மந்தநிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். முகத்தில் புதுவிதமான பொலிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். பணம் வரும். உங்களை பற்றி இப்பொழுதுதான் எல்லோருமே நல்லவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷதிசை தெற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறைகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படுகின்ற நாள். மனதில் ஒருவிதமான ஆசைகள் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். திருவோணம் நாளே திருப்பதி பெருமாள் தான். பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏதுவாக நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. வெற்றி அடைவீர்கள். மகர ராசி அன்பர்கள், வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றமான செயல்பாடுகள் சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 1 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சதயம் நட்சத்திரம்னாலே சிவபெருமானனுடைய சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். முடிந்தால் தஞ்சாவூரில் இருக்கின்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் மட்டும் செய்து வாருங்கள். நன்மைகள் ஏதுவாக நடக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். மீனராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றமான சூழ்நிலைகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். நன்மையை ஏற்படுத்தும். பத்திரிகை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமான பலன்கள் உண்டாகும். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. மீனராசி என்பவர்களுக்கு இப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது. அப்படி யாருக்குன்னா வந்ததுன்னா பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். எல்டியூஷஸ் வராமல் பழனி முருகர் உங்களை பாதுகாப்பார். வாழ்க வளமுடன்.